வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி. நிறைய நேரம் பேச விரும்பல, எனக்கு நிறைய பேசிட்டோம். ஆடியோ லான்ச் அப்புறம் சக்சஸ் மீட், இப்போ 50வது நாள். மூனி கபூர் சார், தேங்க்யூ வெரி மச் சார். விதவுட் யூ திஸ் ப்ராஜெக்ட் வுடன்ட் ஹவ் ஹேப்பன்ட். அண்ட் அப்புறம் ராகுல், ராகுல் எங்க போயிட்டா? ராகுல் அண்ட் மோனி கபூர் சார், இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்தோட பேக் போன். அப்புறம் அருண், போன ஃபங்க்ஷனில் எல்லோரும் ஐயோ நடிப்பை நிப்பாட்டிடாதீங்க, நடிப்பை நிப்பாடாதீங்க அப்படின்லாம் சொல்லி அது ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு. இப்போ மாமன்க்கு அப்புறம் இன்னொரு படம் பண்ணுறோம், அது தெரிஞ்சு அருண் தான் டைரக்ட் பண்ணுவார் நான் நம்புகிறேன். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. போனி சார், ஐ வில் ப்ரொடியூஸ் ஒன் மூவி ஃபார் மை பேனர் அண்ட் லைன், ஆஃப்டர் தட் ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் மூவி. நான் இந்த படம் அருணோட பண்ணும் போது பயங்கர நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக் கொடுத்து. ஆனாலும் அப்பப்போ கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், நான் ஒன் மோர்னு கேட்டே இருக்கிறாரு. 10 டேக்கு, 15 டேக்கு, 20 டேக்லாம் நம்மலாம் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் டைரக்டர்லாம் பார்த்துட்டு வந்துருக்கோமா? அது என்னடா தெரியாமல் இந்த படத்தை செலக்ட் பண்ணுறமோ, சிரிக்க கூடாதுன்றாரு அப்படின்னு சொல்லி. கண் சிரிச்சா கூட பரவாயில்ல சார், கண் சுமட்டாதீங்க சார், கண் சுமட்டக்கூடாதா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 டேக்கெல்லாம் போவோம். அப்புறம் கடைசியாக அருண், சரி இதுக்கு மேலே இவங்ககிட்ட வேலை வாங்க முடியாது, வர்றதை எடுத்துப்போம். ப்ரொடியூசர் வேறு 40 நாளில் படத்தை முடிஞ்சு சொல்லியிருக்காரு, அப்படி தான் எடுத்தார் அருண். ஆனால் அருண் படத்தை முடிச்சுட்டு நான் வந்து மாமன்னன் ஒரு படத்துக்கு போனேன். அங்கே வந்து அங்கே டைரக்டர் மாரி சவிராஜ் சார், அவர் வந்து 50 டேக்கு, 60 டேக்கு, 70 டேக்கு. அருண் ஃபோன் பண்ணி, அருண் உங்களுக்கு நான் கோயிலே கட்டலாம் அருண், இங்கே என்னால் முடியல. அது ஒரு ஒரு டைரக்டர் ஒரு ஒரு ஸ்டைலில் ஒர்க்கு. தேங்க்யூ அருண், இந்த வெற்றிக்கு முழு காரணம் நீங்கள் தான். இதை வந்து நான் எந்த நம்பிக்கையில் நானும் மோனி கபூர் சாரும் ராகுலும் உங்களை கூப்பிட்டு பேசி இந்த படத்தை நீங்கள் பண்ணுங்க அருண் அப்படின்னு சொன்னோமோ, நீங்கள் எந்த தைரியத்தில், நீங்களும் பயங்கரமாக யோசிச்சு தான் ஒத்துக்கிட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நிறைய டிபேட்லாம் நடந்துச்சு, இது மாற்றணுமா, இந்த விஜயராகவன் கேரக்டர் இதே தான் இருக்கணுமா, மாற்றணுமா அப்படின்னா. ஆனால் அருண் அதில் தெளிவாக இருந்தார், நான் சொல்கிறது தான், நான் எனக்கு வேணுங்கிறது தான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். வாழ்த்துக்கள் அருண். மூர்த்தி சார், அர்ஜுன், தான்யா, யாரும் ஹீரோயின் சொன்னாங்க, யாருங்க அந்த கேரக்டருக்கு? ஆக்சுவலாக நிறைய பேர் அவங்க சிவானி கேரக்டர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் தான் நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் தானியா வந்து சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டர் ரொம்ப அழகாக ரொம்ப மெச்சூர்டாக பண்ணியிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். யாமினி, அனிதான்னு சொன்னால் இப்போ நம்ப முடியல அப்படி வந்திருக்கீங்க. திபு, இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணம் திபுவோட மியூசிக்கு. அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க, நல்லாயிருக்கு படம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த கனா படத்தை போட்டு அதே மியூசிக் டைரக்டர் தான் அப்படின்னா, ஆமாம் அதே மியூசிக் தான் போட்டிருக்காரு அப்படின்னாங்க. அப்படியா, நான் அப்போ கவனிக்கல, சரி படம் ஓடிடுச்சு அப்படின்னா அடுத்த படத்தை கொஞ்சம் மாற்றி போடுங்க. ஆரி, தேங்க்ஸ் பிரதர், நெடுஞ்சாலையில் ஆரம்பித்த நட்பு இந்த இவ்வளோ வரைக்கும் இந்த அந்த கேரக்டர் அவ்வளோ போல்டான கேரக்டர் பண்ணதுக்கு, அதுக்கு உயிர் கொடுத்ததுக்கு நன்றி. ஆர்ட் டைரக்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், எனக்கு ஃபைட்டே வைக்கல நன்றி. லீலாவதி இங்க, டான்ஸ் மாஸ்டர் லீலாவதி, எனக்கு ஃபைட்டே இல்லை டான்ஸும் இல்லை, நன்றி. வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இந்த படத்தில் பணியாற்றியவங்க, படத்தோட வேலை செஞ்ச அசன் டைரக்டர்ஸ், இங்கே ஒரு 100 எல்லோரும் லிஸ்ட்டு போட்டோம் யார் யாருக்கெல்லாம் அவார்ட் கொடுக்கணுன்னு, ஒரு 150 பேர் இருந்துச்சு. சரி இது ஒரு நாளில் முடியாது, அதனால் ஒரு வெறும் ஒரு 50 பேருக்கு மட்டும், 60 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்றவங்க எல்லாருக்கும் ராகுல் வந்து ஷீல்டை வீட்டுக்கே அனுப்பிச்சிடலாம், குரியர் பண்ணிடலாம் அப்படின்ட்டாரு. சரி ஓகே ஓகே, ராகுல் தான் பெட்ரு இல்லைன்னா ஃபங்க்ஷன் விடிய விடியே போவோம், அதனால் சீக்கிரம் முடிக்கணும்னா இதான் பண்ணணுன்னு. அதனால் யாருக்கும் அவார்டு கிடைக்கலன்னா அசன் டைரக்டர்ஸ் கேமராமேன் டிபார்ட்மெண்ட் யாருக்கும் அவார்டு கிடைக்கலன்னா அவங்க நேராக அவங்க வீட்டுக்கே வந்துடும். எல்லோரும் சொன்னேன், நிறைய பேசிட்டோம், ஸ்பாட்லேயும் நிறைய பேசிட்டோம், நான் பேசாமல் இருக்கிறது ஒன்று பெட்டர் இல்லை. தமிழ், தமிழ் சந்தோஷமுத்து, கேமராமேன் தினேஷ், நான் எனக்கு காலையில் 6 மணிக்கெலாம் வருவீங்களான்னு கேட்டாங்க ஒரு நாள்,
சார் காலைல 5 மணி 6 மணிக்கு ஒரு ஷாட் இருக்கு, அருண் என்ன அருண் அப்படின்னா, சரி இவனுங்க மாற்றி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு எடுப்பாங்க. காலையில் 6 மணி எடுக்க வேண்டியதெல்லாம் சாயங்காலம் 6 மணிக்கு காலையில் மாதிரி காட்டி எடுத்தார் தினேஷ். இந்த அப்புறம் அந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் அனு, அவங்க வந்திருக்காங்கன்னு தெரியல, அவங்களும் தினேஷும் தான் இந்த படத்தில் இந்த போலீஸ் மாதிரி முன்னாடி பண்ணதே இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட போனேன். பட் அதுக்கு முக்கிய காரணம் தினேஷ், அருண் அண்ட் காஸ்டியூம் டிசைனர் அனு வந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றி. ஒரு நல்ல படத்தை கொடுத்தோம், அதை பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் பாராட்டி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திங்க. இது ஒரு நன்றி விழான்னு கூட சொல்லலாம், 50வது நாள் விழாவும் ஒரு பெரிய விஷயம். நல்ல படத்தை மக்கள் பாருங்கள், போய் தேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ செயின்லாம் வேறு போட்டிருக்காங்க மூர்த்தி சாருக்கு, எல்லா படத்துலையும் வாங்கிட்டு இருக்காரு. சிகமோ நாகடே அரைச்சிருவேன்னு நினைக்கிறேன். இப்போ அவரே கேட்டுறாரு செயின் போட்டுருங்களேன், அவார்டு கொடுக்குறாங்க, அவார்டெலாம் வேணாம் ஒரு செயினாக கொடுத்துருங்க அப்படின்னு. இப்போ தான் வேறு ஏதாவது படத்துக்கு வாங்கினீங்களோ செயின், டானுக்கு செயின் வாங்கினாரு, அடுத்து விக்ரம் இப்போ கேட்பீங்க எப்படி கம்பல்சர் பண்ண மாட்டீங்க, படத்தையே எஞ்சி வாங்கலான்னு வச்சுங்க. காரா அருண் கார் வாங்கியிருக்காங்க கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள் அருண். அப்புறம் நான் நல்ல படம், இப்போ நான் இன்னைக்கு ஒரு நல்ல படம் ஒன்று பார்த்தேன், அதோட படம் பேர் கார்கின்னு ஒரு படம், ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த தயாரிப்பாளர் வந்து அது வந்து சூர்யாவும் ஜோதிகா மேம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. பப்ளிக் இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு புது டீம், கௌதம் ராமச்சந்திரன் சொல்லிட்டு புது இயக்குனர், இந்த மாதிரி நல்ல படங்களை ஓடுவேங்க. அப்போ தான் இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தைரியம் வரும். எனவே வந்து இந்த பத்திரிகையாளர் மீண்டும் அத்தனை பேருக்கும், இந்த ரசிகப்பெரும் அத்தனை பேருக்கும், வந்திருக்கக்கூடிய நண்பர்கள், ரெட் ஜெயண்டோட ஸ்டாஃபு, அருமையாக கம்பேர் பண்ண பார்வதி அவங்களுக்கு, அப்புறம் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி.